Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 12 kana accountancy la unit 1 exercise sum number 8 in the video la paakaporum. Raju does not keep proper books of accounts. Following details are taken from his records. Ipo inga paathina particulars 1/1/2018 31/12/2018 appdinu rendu informations namakku kuduthirukanga. அதை தவிர்த்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டியூரிங் த இயர் இ இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் ஃபர்தர் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் அடிஷனல் கேபிட்டல் அண்ட் வித்ட்ரா ருபீஸ் 2500 பெர் மந்த் அப்படின்னும் போது 2500 × 12 பண்ணி வர்றது தான் நமக்கு டோட்டல் டிராயிங்ஸ் ஃபார் த பர்சனல் யூஸ் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் அபவ் இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றது ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னென்ன ஓப்பனிங் கேபிட்டல் தெரியணும் க்ளோசிங் கேபிட்டல் தெரியணும் அடிஷ்னல் கேபிட்டல் வேணும் டிராயிங்ஸ் வேணும் இல்லையா இது நாலும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த ப்ராஃபிட்டோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பட் இங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டலோ இல்லை க்ளோசிங் கேபிட்டலோ நமக்கு டைரக்டாக கொடுக்கல வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட் ஸோ இப்போ இந்த 1/1/2018 கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் போட்டால் அதோட பேலன்சிங் ஃபிகர் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் அப்புறம் 31/12/2018 உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வர பேலன்சிங் ஃபிகர் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் தென் வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் தோஸ் இன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அந்த ஃபார்மேட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வி வில் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் As we all know that statement of affairs is similar to balance sheet. Left side la liabilities um right side la assets um namakku varum. It is a statement adanal by two adala ezhudakoodadhu namakku theriyum. So ipo idu edhella assets edhella liabilities nu first mark pannuvom. First inda opening capital kandupidikkadhukku inda amount mattum we have to take into consideration. So idu enna cash at bank idu asset stock of goods asset side debtors asset side Sundry creditors liability side, bank loan liabilities, bills payable liability, plant and machinery asset. So 1, 2, 3, 4, 4 asset side la, 3 liability side la varanum. Inda amount eduthukonum. Idu separate prepare pananum statement of affairs. இதுக்கு தனியாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் ரைட் இப்போ இது கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இங்கே அசட்டில் இருக்கிற கேஷ் அட் பேங்க் 80,000 ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 1,80,000 அண்ட் தென் டெட்டாஸ் 90,000 தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,70,000 அதை இங்கே அசட் சைடில் எழுதியாச்சு தென் லயபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,30,000 அண்ட் தென் பேங்க் லோன் 60,000 பில்ஸ் பேபிள் 80,000 அது எல்லாத்தையும் லயபிலிட்டி சைடில் எழுதியாச்சு ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு வந்து லைபிலிட்டி சைடில் தான் வரும் அது நமக்கு பேலன்சிங் ஃபிகர் இது வந்து ஆஸ் ஆன் 1 January 2018 அதனால அது ஓப்பனிங் பேலன்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இதை வச்சு போடுற நமக்கு பேலன்சிங் ஃபிகர் ஓப்பனிங் கேபிட்டல் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது க்ளோசிங் கேபிட்டல் கிளியர் ஸோ இப்போ நமக்கு அசட் சைடில் தான் அதிகமாக இருக்கும் இட் இஸ் ஆப்வியஸ் 5,20,000 இருக்கு ரெண்டு பக்கமும் அந்த டோட்டலை போட்டுக்கோங்க இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வி கெட் 2,70,000 5,20,000 இந்த 2,70,000 போச்சுன்னா வி கெட் 2,50,000 ஸோ தட் இஸ் த ஓப்பனிங் கேபிட்டல் இது ஒரு பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறமா இங்கே இருக்கு இல்லையா 31/12/2018 இதை வச்சு அகெயின் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணி அதில் வர்றது நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கிளியர் ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் போட்டிருக்கேன் ஸோ நான் இங்கே பண்ண தப்பு என்ன அப்படின்னா இந்த ஓப்பனிங் எடுத்து எழுதியிருக்கேன் அதே மாதிரி தப்பு நம்ம நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம பார்த்து போடணும் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே இப்போ நம்ம வந்து ஆஸ் ஏ செட் நமக்கு லயபிலிட்டி சைடில் தான் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் வரும் அசட் சைடில் தான் டோட்டல் அதிகமாக இருக்கும் அசட் சைடோடைய டோட்டல் வந்து நமக்கு 6,00,000 அதை ரெண்டு இடத்துலையும் எழுதிக்கோங்க இந்த 6,00,000 இது ஆட் பண்ணோன்னா 3,00,000 வருது இந்த 6,00,000 இந்த 3,00,000 மைனஸ் பண்ணால் மீதி வர்றது 3,00,000 இதுதான் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல்
இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஓபனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு நம்மளோட क्वेश्चन they have asked to prepare statement of profit and loss statement of profit and loss க்கு என்ன பண்ணனும் நமக்கு அதுக்கான ஃபார்மட் தெரியும் இல்லையா அந்த ஃபார்மட்டை எழுதி அத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் so this is a format for statement of profit or loss for the year ended 31st 3 2019 closing capital plus drawings minus additional capital வர நம்மளோட figure வந்து adjusted capital minus opening capital we get either profit or loss if it is a positive na it is said to be a profit and if it is a negative figure abina it will be a loss okay ipo in the closing capital abingiradhu nam in the statement of affairs la kandupidichom illaya okay இது வந்து ஓபனிங் கேபிட்டல் இது வந்து க்ளோசிங் கேபிட்டல் தட் இஸ் 3 லட்சம் 3 லட்சம் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் ஓபனிங் கேபிட்டல் இஸ் 2 லட்சம் அத பார்த்து கரெக்ட்டா எழுதுங்க நம்ம வந்து ஓபனிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்போம் அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதிர கூடாது இல்லையா ஓகே நவ க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுடைய பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 3 லட்சம் அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க தென் அது கூட நம்ம என்ன பண்ணனும் we have to add the drawings drawings வந்து நமக்கு புக்ல கொடுத்திருக்காங்க 2500 per month னு கொடுத்திருக்காங்க அப்ப 2500 into 12 போட்டோனா we get 30000 ஓகே இது வேணா நான் இங்க எழுதி இறேன் into 12 இது per monthங்கறனால கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகே 30000 ஓகே இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா we get 3,30,000 ஓகே அதுல இருந்து அடிஷனல் கேபிடல் மைனஸ் பண்ணுங்க அடிஷனல் கேபிடல் நமக்கு புக்ல கொடுத்திருக்காங்க இல்லையா இன்ட்ரோ듀ஸ் ஃபர்தர் கேபிடல் ஆஃப் 50000 இல்லையா திஸ் இஸ் அடிஷனல் கேபிடல் ஃபர்தர் கேபிடல்னாலும் அடிஷனல் கேபிடல்னாலும் ஒன்னு சோ 50000 ஆட் பண்ணா we get 380000 இந்த 380000 ங்கிறது என்னது அட்ஜஸ்டட் கேபிடல் இத நம்ம ஃபார்மட்ல எழுதியே ஆகணும் ஓகே லெஸ் ஓபனிங் கேபிடல் ஓபனிங் கேபிடல்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நமக்கு என்ன பேலன்சிங் ஃபிகர் வந்தது 2,50,000 வந்தது இது என்ன பண்ணனும் we have to less sorry இங்கேயும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் 330000 minus 50000 gives you 2,80,000 actually okay so இப்போ இந்த 2,80,000 ல இருந்து 2,50,000 less பண்ணா we get 30000 so இது வந்து பாசிட்டிவ் ஃபிகர் அப்படிங்கறனால this is profit this is the solution for the exercise sum number 8 hope you are clear with this the sum of work out பண்ணி பாருங்க or else you can work out even the example sum illustration sums work out பண்ணி பாருங்க based on this hope you are clear with this thank you children